ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன என்ன சமைக்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி மகாராஷ்டிரன் ஃபேமஸ் அரிசி ரொட்டியும் என்னோடய ஸ்டைலில் வந்து இறால் குழம்பும் பண்ண போகிறேன். அப்படியே மீன் வறுக்க போகிறேன். வாங்க, என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம். இறால் வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி பாருங்கள், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம் நம்ம ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். வதக்கி அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன். இது ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒன்றா நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வணக்கணும்ல, அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். இதை இன்னொரு தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், என்னோடய ஆல்ரெடி முன்ன வீடியோவில் இருக்குது இந்த கிரேவி, இறால் கிரேவி கிரேவியோட குழம்பு, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மகாராஷ்டிரா ஸ்டைலில் அரிசி ரொட்டி பண்ணுறேன்ல, அதுக்கு இது நல்லாயிருக்குன்றதுக்காக நான் பண்ணுறேன். அதனால தான் ஃபுல்லாக மசாலாஸ்லாம் நான் எடுக்கலை இந்த வீடியோ, அது என்னோடய முதல் வீடியோவில் இருக்கிறதுனால. இருந்தாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். மஞ்சள் பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மசாலாலேயே பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிருப்போம் ஆல்ரெடி, காரம் பார்த்து போட்டுக்கோங்க. என்னோடய வீடியோ முதல் டைம் பார்க்குறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மசாலாலாம் ஃபுல்லாக போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரணும் பாருங்கள். எண்ணெய் நல்லா கொஞ்சம் மிதந்து வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த அந்த பதத்தில் வந்து இந்த இறால் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நான் எப்போவுமே இந்த குட்டி இறால் தான் வாங்குவேன், அதுதான் கொஞ்சம் எனக்கு ருசியாக தெரியும். அதனால் கொஞ்சம் ஒரு மூணு நாள் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். ரெண்டு கத்திரிக்காயும் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த இறால் குழம்புல வெறும் இந்த மாதிரி பண்ணுறதோடு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இதில் முருங்கைக்காய், இதை மூணுமே போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் என்னோடய ஸ்டைலில் தான் பண்ணுறேன், யாரையும் பார்த்து பண்ணலை. நல்லா இந்த மாதிரி காய் நல்லா அந்த மசாலாலே பெரட்டி எடுத்துக்கலாம். அரிசி ரொட்டி பண்ண பாருங்கள், இதுவும் ஆல்ரெடி மொதல் வீடியோவில் இருக்கும். இருந்தாலும் நான் இந்த அரிசி ரொட்டின்றதுனால கொஞ்சம் மறுபடியும் காட்டிக்கிறேன். ஏன்னா நார்மல் சப்பாத்தி மாதிரி இது இல்லை, அதனால் இது நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் காட்டலான்னு காட்டுறேன். நல்லா அடுப்பில் வச்சு நம்ம சுடு தண்ணி எடுத்துக்கலாம், நல்லா சூடாக. அதில் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு தான் கிளறணும், இல்லைனா ரொம்ப சூடாக இருக்கும். ஆனால் அந்த சூடு பதத்துலேயே தான் நம்ம பெனையணும் மாவு, அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நம்மளுக்கு கோதுமை சப்பாத்தி மாதிரியே வரும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கலக்கிக்கலாம். எவ்வளோ மாவு வேண்டுமோ அவ்வளோ மாவு. சூடு நல்லா சூடு பாருங்கள், எவ்வளோ சூடாக இருக்குது. மறந்து கூட கை வச்சிடாதீங்க, அதில் ரொம்பவும் சூடாக இருக்கணும் தண்ணி, அந்த அளவுக்கு தான் போடணும். இதோ பாருங்கள், இந்த மசாலா போட்டிருந்த காய்கறியெல்லாம் எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்படி எண்ணெய் நல்லா திரண்டி மேலே வந்தால் தான் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுடு தண்ணி வச்சு ஊற்றுறேன் பாருங்கள், எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்று. ரொம்பவும் தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்ம இந்த சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். இந்த மாவு பாருங்கள், நான் இந்த மாதிரி மூடி வச்சுருந்தேன். வேர்வை தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சூடு இருக்கும் போது நம்ம மூடி வச்சிடணும், அப்போ தான் இந்த வேர்வை தண்ணி நம்மளுக்கு மேலே இவ்வளோ சூடு உள்ளே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூடு. அந்த நம்ம அந்த சூட்டில் பிணையும் போதே அந்த அரிசி வெந்துடணும் அதுலேயே. பார்த்து பினஞ்சி எடுத்துக்கோங்க சூடு பதத்தில். இது மாதிரி நல்லா பினஞ்சி எடுத்துட்டேன். இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா மறுபடியும் பினஞ்சிக்கலாம். இது அசல் மகாராஷ்டிரன் ஸ்டைல். இது மகாராஷ்டிரன்லாம் இப்படி தான் செய்வாங்க, மாவு பினஞ்சி இந்த மாதிரி தான் பதத்தில் தான் பினைவாங்க. இவ்வளோ சூட்டில் இந்த சப்பாத்தியோட மெயின் இதே நம்ம இந்த சூட்டில் பினையிறது தான். இப்போவும் மாவு நல்லா சூடாக தான் இருக்குது. சப்பாத்தி சாஃப்டாக வேணால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படணும்.
மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. அந்த மாவு அரிசி இது ஃபுல்லாக வெந்துடுச்சு நம்மளுக்கு. இதுலவே பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சதோ பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட் வேணுமோ அவ்வளோ ரவுண்டு பண்ணி வச்சுக்கோங்க. மீன் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். மீனில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு ஜீரக பொடி, உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். மீன் மசாலா போட்டு நல்லா வச்சுக்கலாம். இந்த குழம்புல பாருங்கள் தண்ணி ஊற்றினேன். ஊற்றின உடனே நல்லா கொதித்து எண்ணெயும் திரண்டு வந்துருச்சு. இதில் மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இங்கே பக்கத்துலேயே ஒரு பேன் வச்சுருக்கேன் மீன் வறுக்கிறதுக்காக. இந்த பக்கம் கேஸில் தவா வச்சுருக்கேன் நம்ம மீன் சாரி சப்பாத்தி பண்ணுறதுக்காக. மீன் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோன்னே மீனை போட்டுக்கலாம். மீனில் அவ்வளோவா ஒன்றும் மசாலா நிறையா போடலை. மீன் அந்த எண்ணெயில் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ மீன் போட்டுக்கலாம். போட்டு மீடியம் கேஸில் வைக்கணும். இந்த பாருங்க சப்பாத்தி உருட்டுறேன் பாருங்கள், அரிசி மாவு சப்பாத்தி. இதை வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பதமாக உருட்டணும் இதை. அந்த கோதுமை சப்பாத்தியை நம்ம திரட்டுற மாதிரி இந்த இது திரட்டினோன்னா அப்படியே நம்மளுக்கு பிஞ்சு பிஞ்சு போயிடும். ஆல்ரெடி நான் ஒரு இது பேனில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு சப்பாத்தி. இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இது இப்படி தான் வேகும். ஏன்னா நம்ம மாவு நல்லா கொதிக்கிற தண்ணியில் பிணைஞ்சதுனால மாவு வெந்திருக்கும் ஆல்ரெடி. இது வந்து கொஞ்சம் மேலே மட்டும் லைட்டாக வெந்தால் போதும், ரொம்பவும் வேகணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி அந்த கரண்டியாலே பண்ணணும். ஆனால் கரண்டியை நம்ம வைக்கணும், கையில் திருப்பக்கூடாது, ரொம்பவும் இது ஹெவியாக இருக்கும். இதோ பாருங்கள் வேலை ஃபுல்லாக நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ரெண்டாவது சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெயில் இந்த மாதிரி சமைக்கும் போது வெயில் நல்லா உள்ளே இந்த மாதிரி வரும் மதிய நேரத்தில். இந்த மாதிரி மாவு நல்லா போட்டு நல்லா திரட்டிக்கோங்க. இல்லைன்னா ஒட்டி ஒட்டி வரும் நம்மளுக்கு இந்த சப்பாத்தி. இதோ மாவு வந்து கட்டையில் பார்த்து பதமாக திரட்டணும். எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஹை கேஸ்லேயும் வச்சு நம்ம பண்ணக்கூடாது, நார்மலாக கேஸில் தான் வைக்கணும். மீடியமில் ஹையில் வச்சோன்னா அப்புறம் வெளியே ஃபுல்லாகவே தீஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இங்கே மீன் ரெடி ஆயிடுச்சு வறுத்து. நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா நம்ம சப்பாத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த குழம்புக்கும் இந்த சப்பாத்திக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த குழம்பு செய்கிறனுக்கு இந்த சப்பாத்தி நான் செஞ்சு சாப்பிட்றேன். கோதுமை சப்பாத்தியோட இது ரொம்பவும் நல்லாயிருக்கும் ருசியாக. குழம்புல வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்புலாம் கரெக்டாக இருக்கணும். பிளேட்டிங் பண்ணியாச்சு பாருங்கள். ரைஸ் வச்சுருக்கேன், இறால் கிரேவி வச்சுருக்கேன், சப்பாத்தி அரிசி மாவு சப்பாத்தி வச்சுருக்கேன், மீன் வறுவல் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த சலாட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் இந்த வெள்ளரிக்காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். மகாராஷ்டிரியன்கள் நிறைய இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நல்லா இந்த அரிசி மாவு ரொட்டி அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி இந்த மாதிரி தான் இருக்கும். கிரேவி அவங்களுக்கு நிறையா ஆல்ரெடி இந்த எக் கிரேவி இருக்கும், முட்டை கிரேவி, அதுலேயும் இந்த சப்பாத்தி தான் ஆல்ரெடி வச்சுருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சேம் நம்மளுக்கு அந்த கோதுமை உள்ள சப்பாத்தி மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.